இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் பெட் வார்ம் ஆம்ஸ்னு ஒரு சூப்பரான பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த பர்சியூட்டை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து நம்மளோட சூட்டை இப்போ அப்கிரேட் பண்ண போறோம். யா கைஸ், இனிமே நம்ம வந்து ஸ்னோ பிரதேசத்துலயும் வாழ்ற அளவுக்கு ஒரு சூட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்னோ பிரதேசத்துல வாழ்ற சூட்டை ரெடி பண்றதுக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் சொல்ல ஒன்று பெல்ட். ஸோ பெல்ட்டு ஏரு உள்ளு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடி சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த முடியை வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இருக்கிறதுலே ஈஸியாக நம்ம பெல்ட் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பெல்ட் வந்து நமக்கு நிறைய மேமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அந்த மேமல்ஸ் முக்கால்வாசி எங்கே இருக்குன்னா ஸ்னோ பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்னோ சூட்டுமே இல்லை, இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்னோ பிரதேசத்துக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பெல்ட்டை கேதர் பண்ணிட்டு வரலாம். ஸோ பெல்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸில் இருக்கும். ஸோ மேமத்தில் இருக்கும், டேர் வுல்ஃபில் இருக்கும், ஸோ ரைனோவில் இருக்கும். ஸோ இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ பிரதேசத்தில் வாழ்றதால நம்ம அங்கே போயிட்டு தான் எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து ஸ்னோ ஆண்டாக வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஆகிறது தெரியும். ஸோ இந்த ஃப்ரீசிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சூட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் ஏதாச்சும் வந்து விலங்குகள் இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, உள்ளே வந்தோடையே நமக்கு ரெண்டு மேமத் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு மேமத் க்ரீன் கலரில் இருக்குது, இதை வந்து நம்ம கொத்தி பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் அடி வாங்கலாம் பையன். ஆஹா, பக்கத்தில் இன்னொரு மேமத் வேறு சேர்ந்துக்கிச்சு கைஸ். ரெண்டு மேமத்தையும் நம்ம தூக்கி தூக்கி விசில் அடிச்சிட்டு இருக்கு நம்மள. ஸோ எக்கி ரெண்டு காலை கீழே புஷ் பண்ணி அப்படியே எக்ரி மேலே வைக்குது கைஸ். பறந்துக்குனே அடிக்கலாம்னு பார்த்தா, ஆனால் பறந்துக்குன்னு அடித்தாலுமே நம்ம கரெக்டா கீழ அடிக்கிற டைம்ல டப்புன்னு ஒன்னு தூக்கி எகிரி வைக்குது தும்பிக்கையிலேயே. சோ தும்பிக்கையிலேயே வைக்குது, அதே சமயம் அந்த பல் அதோட கொம்புலயும் வைக்குது, தந்தத்திலயும் வைக்குது. ஓ மை காட், ஒரு யானத்தை நம்ம காலி பண்ணியாச்சு. ஸோ அந்த யானைக்கிட்ட இருந்து நம்ம பெல்ட் எடுக்க முடியாது பார்க்கலாம். பட் இன்னொரு யானை பக்கத்தில் இருக்கிறதால இப்போ நம்ம கீழே இருக்குன்னா அந்த யானை நம்மளை காலி பண்ணிடும். ஸோ அதனால் என்னோட பெட்ரோடான வச்சே நான் வந்து அதை ஆர்வஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ பெல்ட் வந்திருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த யானையை நம்ம காலி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து 200 கிட்ட முடிச்சிட்டாச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து இதோ போடுவோம் கைஸ், டேனை போடும், போடு சரியான அடி வேற லெவல். ஸோ நம்ம நார்மலாக கொத்தி கொத்தி அடிக்கிறதோட இந்த டேனிங் பண்ணி அடிக்கிறது தான் சரியான அடி விழும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் போன வீடியோலேயே சொல்லிருப்பேன். சோ அது மட்டும் இல்லாம பெட்ரோடான எப்படி டேம் பண்றது எல்லாமே சொல்லிருப்பேன். சோ ஓகே, ஒன்னுத்த நம்ம இன்னொன்னுத்தையும் காலி பண்ணியாச்சு. இது கிட்ட இருந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு கிடைக்குதுன்னு. ஸோ நம்மளோட மேமத் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோடான யூஸ் பண்ணி ஆர்வஸ் பண்ணோம். பட் இதை வந்து நான் பெட்ரோடான் யூஸ் பண்ணி ஆர்வஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு வந்து ஆட்செட் யூஸ் பண்ணி நம்ம ஆர்வஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெல்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்செட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த மேமத்தை வந்து சும்மா போட்டு தாக்க வேண்டியதாக. கால் எவ்வளோ பெருசாக இருக்குப்பா, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது கைஸ் இந்த மேமத்து. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மேமத்தை நான் போட்டு தள்ளுறேன். ஸோ ஓகே, போட்டு தள்ளியாச்சு, ஆனால் நிறைய பெல்ட் வந்த மாதிரி. ஸோ நம்மளோட பெட்ரோடான் கிட்ட வந்து 4 பெல்ட் தான் வந்து அந்த ஒரு மேமத் கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 33 பெல்ட் வாங்கியிருக்கோம். ஸோ 33 பெல்ட்டை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், இது ரொம்ப ஹியூஜான பெல்ட்டாக இருக்குது. ஸோ மேமத் கிட்டேருந்து எக்கச்சக்கமான பெல்ட் வருது. அதே மாதிரி மேமத்தை போட்டு தள்ளுறதும் அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாக போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்குது. சரி, வேறு ஏதாச்சும் கடிதா? ஆஹா, இது என்ன டேர் உல்ஃபா? போடு, இதையும் போட்டு தாலாம். இதுலேருந்து கடிதான் நினைக்கிறேன். ஆஹா, உள்ள விட்றாங்க, உள்ள விட்டா நிறைய பேர் வந்து வந்துருவாங்களோ. ஸோ ஃபஸ்ட்டு இவனை முடிச்சு விடலாம், முடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா. பையனும் நல்லா தான் கடிக்கிறான், ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்ம மேமத் அடித்தாலும் என்ன இது ஆல்பா ரியர் உல்ஃப் மாதிரி ஒன்று இருக்குதே, இதையும் நம்ம போட்டு தள்ள முடியாத போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வருதா? ஸோ அதெல்லாம் வந்து ஆல்பா டியர் உல்ஃபு. போடு, இதையே முடிச்சு விடலாருங்க, லெவல் 19 இருக்கான் பையன். இருந்தாலும் வந்து ஆஹா புடிறாங்க கைஸ். இந்த டியர் வுல்ஃப் என்ன ஒரு பிரச்சனைனா பக்கத்திலே ஏகப்பட்ட டியர் வுல்ஃப் இருப்பானுங்க, ஒன்றுத்துக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே இவங்கெல்லாம் கும்பலாக தான் இருப்பாங்களா. ஸோ ஒருத்தனை அடிக்கும்போது டக்குனு குடுகுடுன்னு பின்னாடி ஒன்றுத்தவங்க ஓடி வந்து அடிப்பான். அதனால் நம்ம சுற்றி முற்றி பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரல் ரோல் பண்ணோன்னு வச்சிங்களேன், சரியாக அடி உழுது கைஸ், வேறு லெவலில் அடி உழுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் நம்ம ஆரோஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் ஆட்செட் யூஸ் பண்ணி ஆரோஸ் பண்ணுறேன், ஏன்னா ஆட்செட்டில் தான் நமக்கு நிறைய கிடையாது. தம்பி என்னடா ரக்கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்க, தள்ளி கிடைக்கல. மேமத் தாங்க கைஸ், 30க்கு மேலே கிடச்சிது பெல்ட்டு, வேறு லெவலில் ஒரு மேமத்தை போட்டு தள்ளி கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம மேமத்தையே நம்ம இனிமேல் போட்டு தள்ள ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம வந்து கோடையில் எல்லாம் வச்சுருந்தா ஏற விடமாட்டோம் பொழுதுக்கு இந்த பெட்ரோடானு, நம்ம வந்து வெறும் கையில் இருந்தால் தான் ஏற விடுவோம் பொழுதுக்கு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் மிருகங்கள் இருக்கான்னு பார்க்கலாம், கொஞ்சம் ஒரு ரவுண்டை போடும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளி ரைனோ இருக்கா போல. ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளி ரைனோவை பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா என்னை குத்தி பார்ப்போம், என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம், எவ்வளோ பவர் பார்ப்போம். ஓ மை காட் காய்ஸ், அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், வார லெவல் பவர் போல இருக்கு. தெரியாதனமே உன அடிச்சிடணும். ஐயோ, குத்தி மேலே தூரானே, அங்கே பாருங்க கைஸ், ஒண்ணுமே பண்ண முடியல, பாதி எழுத்து காலி பண்ணிட்டான் பெட்ரோடோனோட, பாதி எழுத்து காலி பண்ணிட்டான்.
எப்படி குத்தி மேல தூரான்னு தெரியல. ஐயோ பக்கத்துல வர மாட்டீங்கன்னு, ஐயோ வாட்டினடா வாட்டடா, போடு பெட்ரோடான் மேல இருந்து கீழே இறங்கிட்டு நம்ம தனியா அவனை காலி பண்ண வேண்டியதான். ஏன்னா பெட்ரோடான் வந்து வேற வெள்ள அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்தே அவனை வந்து சல்லு 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 சல்லுன்னு போட்டு ஏரோ போட்டு முடிச்சு விடலாம். உங்க பாருங்க மொரட்டா விளையாடிட்டு இருக்கான், வேற அளவுல அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ் பெட்ரோல, சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பெட்ரோலோட பறந்து பறந்து குத்திக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அது விடுறதா தெரியல. பெட்ரோல வேற லெவலில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். பயங்கரமான பவர் வருதுப்பா இந்த ரைனோசாரஸு. ஸோ உள்ளி ரைனோனா சும்மாவா வேற லெவல், மேமத்து டியர் ஃபுல்லாக அடிச்சு தூக்கிறோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சரியான பவராக இருக்கு. ஸோ நானும் அடிக்கிறேன், பெட்ரோல் நானும் அடிக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியாக காலி பண்ணிட்டோம். சரியான பவர் கை, சரியான பவர் உள்ளி ரைனோசாரஸ் சரியான பவர் லெவல் 20ல இருக்கு போல இருக்கு, அதான் வேற லெவல் பவர் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே இதுல இருந்தும் நமக்கு நிறைய பெல்ட் கிடையுது, சூப்பரு. ஸோ நம்ம உள்ளி ரைனோ உள்ளி மேம் ரெண்டுத்துல இருந்துமே ரொம்ப நிறைய பெல்ட் கிடையுது. ஐயோயோ என்னோட பெட்ரோடோனோட பவர் வந்து முக்காவாசி காலி பண்ணிட்டாங்க, வேற லெவல் பவர்ஃபுல்லாக அடிக்கிறான் பையன். சும்மா அப்படியே கொம்பை வச்சு முட்டி தூராம பாருங்க, வேற மாதிரி சும்மா அடி அடின்னு அடிச்சிட்டான். சரி ஓகே நம்ம வந்து பெட்ரோடோன கொஞ்ச நேரம் வந்து சாப்பாடு கொடுத்து அதை கொஞ்சம் இது பண்ணுவோம், தெம்பு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற ஏதாச்சும் இருக்கான் பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னும் நிறைய பெல்ட் தேவைப்படுது, ஏன்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஃபர் ட்ரெஸ்ஸஸ் செய்யணும். ஸோ அதுக்காக நமக்கு வந்து பெல்ட் நிறைய தேவை. ஸோ நம்ம வந்து டியர் உல்ஃப் பண்ணியாச்சு, எனக்கு வந்து இப்போ டியர் உல்ஃப் மேமத்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ டியர் உல்ஃப் எல்லாம் கடிச்சதுன்னா அது கடை கடைன்னு முடிச்சு விட்டலாம். ஸோ இங்கே டியர் உல்ஃப் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக இருந்ததில் டேர் உல்ஃப் அண்ட் மேமத் மாதிரி நினைக்கிறேன். ஸோ வந்து ரைனோசாரஸ் எப்போ அடிச்சு துவம்சம் பண்ணது கைஸ், முட்டி தூரம் பையன் வேற லெவலில். அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய டைனோசர் டீரெக்ஸ் மாதிரி இருக்கு, டீரெக்ஸுக்கும் நம்ம மேமத்துக்கு சண்டை நடந்துட்டு நினைக்கிறேன். சரி அவங்க அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதுக்குள்ள நம்ம இதை வந்து ஆரோஸ் பண்ணிடலாம். ஸோ எத்தனை பெல்ட், 5 பெல்ட் 7 பெல்ட். ஸோ 5 பெல்ட் ஒன்று கிடைச்சது, 2 பெல்ட் ஒன்று வச்சு மொத்தம் 7 பெல்ட் தான் டிஆர்எல்ஃப்லேருந்து கிடையுது. மேமத்தில் இருந்து தான் 30 கிட்ட கிடையுது. இங்கே பாருங்க முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன் மேமத்து வேற லெவலு. ஸோ இந்த பறவையும் இருக்குது போல இருக்குது, அர்ஜென்டிவாஸோ ஏதோ சொல்லுவாங்க, இந்த பறவையும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க போல இருக்குது, டீரெக்ஸ் மாதிரி இருக்குது, காலி பண்ணியிருக்குது. ஓகே அந்த பக்கம் நம்ம போவேனா. ஸோ அந்த பறவைக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது, ஏன்னா அது நம்மளை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி வேற நமக்கு வந்து இப்போ தேவையான, ஆஹா இந்த பக்கம் உள்ளி ரைனோ இருக்கே, நம்ம மேமத் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போங்க. நமக்கு மேமத் தான் கரெக்டு, இந்த பக்கம் ஒரு டீரெக்ஸ் சுத்திட்டு இருக்கு, இங்க ஒரு மேமத் இருக்கு. ஸோ இந்த மேமத் அப்படியே பேக்ல இருந்து அடியெல்லாம் ட்ரை பண்றேன், சும்மா பட்டெக்ஸ்ல நெருக்கு 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 கூத்துனேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட் வர வச்சிடறானுங்களே, ஐயோ ஐயோ தூக்கி அடிக்கிறாங்க, தூக்கி அடிக்கிறான் தூக்கி அடிக்கிறான் தூக்கி அடிக்கிறான், பின்னாடி வந்துடுறா பின்னாடி வந்துடுறா பின்னாடி வந்துடுறா. ஓகே நம்ம வந்து பெட்ரோடான் இப்போதான் வந்து டேம் பண்ணி எப்படி அட்டாக் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால வந்து அட்டாக்கிங் ஒன்னு அந்த அளவுக்கு வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வரமாட்டேது. பட் போக போக நம்ம இப்படி அட்டாக் பண்ணதான் பெட்ரோடான் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்றது வந்து நமக்கு ஈஸியா வரும். ஸோ நீங்களும் வந்து பெட்ரோடானை டேம் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோடானை யூஸ் பண்ணி நிறைய அட்டாக்கிங்க்கு போங்க, நிறைய டைனோசரை போட்டு தள்ளுங்க. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோரர் நோட்ஸ் இருங்க, கேவ்ஸை இது பண்ணுங்கள், ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது தான் உங்களோட பெட்ரோடான் சீக்கிரமாக லெவலப் ஆகும். ஸோ நம்மளோட வேற லெவலில் அடிச்சிருக்க உள்ளி மேம் பின்னாடியிலேருந்து முட்டி தூங்குறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் மேலே ஏறி நின்று நமக்கு இந்த ஸ்டாமினா வர சீக்கிரமாக கொஞ்சிது. இந்த பெட்ரோடானில் எனக்கு பிடிக்காத விஷயமே இந்த ஸ்டாமினா தான், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொஞ்சிது. ஒரே ஒரு டேஷ் தான் பண்ண, ஒரே ஒரு பேரல் ரோல் தான் பண்ணுறேன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கிட்ட ஸ்டாமினா கொஞ்சிது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டாமினாவையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், லெவலப் பண்ணீங்கன்னா ஸ்டாமினாலேயே அந்த லெவலப் பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே இந்த பக்கம் ஒரு மேமத் இருக்கு, இந்த மேமத்தை தான் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்து 2-3 மேமத் இருக்கு கைஸ், அதுவும் வந்து கூட சேர்ந்து அடிக்க வந்தது, என்னடா எங்காலே அடிக்கிறேங்கிற மாதிரி அதுவும் கூட சேர்ந்து அடிதா, அதனால நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த ஒரு மேமத்தை மட்டும் போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ இந்த ஒரு மேமத்தை மட்டும் நம்ம போட்டு தள்ளனா இதுலேருந்து இருக்கிற உள்ள தூக்கிட்டு இதில் வர நம்ம பெல்ட்டை தூக்கிட்டு நம்ம எசையலாம். இன்னொரு மேமத் பார்க்காம இருக்கு, அதுக்குள்ளே இதை நம்ம முடிச்சு விட்றலாம். ஆ முடிச்சாச்சு முடிச்சாச்சு முடிச்சாச்சு, சூப்பர். ஆஹா பாத்திருச்சு கைஸ், அந்த பச்சை கலர் மேமத்து பக்கத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பாத்திருச்சு வேற, இப்போ நம்ம அங்கே போய் ஆர்வஸ் பண்ணோம்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து குட்டிட்டு நினைக்கிறேன். ஆர்வஸ் வந்து நான் பெட்ரோடான யூஸ் பண்ணி பண்ண போதில்லை, நான் வந்து இறங்கி நான் வந்து கையில தான் பண்ண போறேன். ஸோ நான் ஆட்சிட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன், பட் ஆட்சிட்டை யூஸ் பண்றதுக்குள்ள அது குடுன்னு ஓடி வந்து போட்டுருமான்னு பயமா இருக்கு. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ அப்படியே இந்த பக்கம் கல் வந்து அந்த பக்கம் தான் இருக்குது அந்த மேமத்து. ஸோ நம்ம இந்த பக்கத்துலேருந்து எடுத்து ஆர்வஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கமும் ஒரு பச்சை கலர் மேமத்து இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு மேமத்தை அடிக்கும்போது மற்ற மேமத்தெல்லாம் குடுறோம் ஓடி வந்து நம்மளை முட்டி தள்ளுறோன்னு வர இருக்குது. ஃபஸ்ட் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அடிப்போம், அந்த பக்கம் ஒரு கல் மறைச்சிக்கிட்டு இருக்கு கைஸ் அந்த மேமத்தை, அதனால தான் அதெல்லாம் வர முடியல போல இருக்கு. நம்மளை பார்த்துருச்சு நம்மக்கிட்ட வர ட்ரை பண்ணுறது, பட் அந்த கல் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட வர முடியல. நம்ம இங்கேயே வந்து நம்மளோட பெற்றோரான நிற்க வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மேமத்தை வந்து நம்ம ஆர்வஸ் பண்ணிடலாம். சும்மா ஜெய்சாண்டியாக இருக்குதுப்பா அதோட
உன் தந்தத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே ராமிட்டு பெல்ட்டு பாருங்கள் அடித்து தூக்குது வேற லெவலில் கிடைக்குது பெல்ட்டு. ஓகே நம்ம வந்து இந்த பெல்ட் அட்டோடு ஃபுல்லாகிடுச்சு கைஸ், இன்வென்ட்ரி ஃபுல்லாயிடுச்சு. அப்படி ஒன்றும் நம்ம எதுவும் கேதர் பண்ணலையே, ஒரு பெல்ட் மட்டும் தானே கேதர் பண்ணோம், இந்த அளவுக்கு இன்வென்ட்ரி ஃபுல் ஆகிற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே. ஸோ நிறைய இப்போ எப்படி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன்னே தெரியல பெல்ட் எல்லாத்தையுமே. ஓகே மெதுவாக தான் போகிறேன், இருந்தாலும் வந்து பறக்க முடியுது பட் ரொம்பவே ரொம்ப மெதுவாக தான் போகிறான். ஸோ இதுக்கு என்ன என்ன தான் வெயிட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கறி நிறைய வச்சிருக்கா போல, ஏன்னா நம்ம வந்து ஆர்வஸ் பண்ணது எல்லாமே கறியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட பெட்ரோடானுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் கொடுத்து விட்டலாம். அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு வெயிட்டுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, எதுவும் இல்லையே, பெல்ட்டு மட்டும் தான் புதுசாக நமக்கு வந்து. சரி பெல்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே 112 கிட்ட இருக்குது. என்னது 56 kg? என்னங்கடா சொல்கிறீங்க, முடிதானடா அது, முடியா இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியலையே காய்ஸ். இது வந்து வித்தியாசமான முடியோ என்னவும் தெரியல, முடியினா ரொம்ப லைட்டாக தானே இருக்கும், இதுனா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, கல்லே பரவாயில்ல போல இருக்கே. ஸோ வேற லெவல் வெயிட்டாக இருக்குது கைஸ் இந்த முடி. ஸோ இதை வந்து பில்ட்டை வேறு நான் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியல, இவ்வளோ 100 எடுத்துட்டேன், ஆனால் அந்த 100 நான் வந்து எடுத்துகிட்டு போனோம் பட் பறக்க முடியுது, ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ எனக்கு தேவையில்லாத கொஞ்சத்தை மட்டும் கீழே போட்டேன். ஸோ பெல்ட்டுக்கு போடல, மற்ற விஷயங்களில் போட்டு எப்படியோ ஒரு வழியாக இருக்கிற பெல்ட்டு வரையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளோட ஐலாண்ட் கிட்ட வந்துட்டு, இருந்தாலும் என்னோட இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கிறது தெரியும். ஸோ கொஞ்சம் பறக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, பெல்ட்டை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளிமே மேலேயே இது பண்ணிங்கன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா உள்ளிமே மேம் டியர் உல்ஃபு அதுலேருந்து ரைனோ கூட அந்தளவுக்கு இல்லை, உள்ளிமேமத்துலேருந்து ரொம்ப அதிகமான பெல்ட்டு கிடையிது. அதே மாதிரி சாரி உள்ளிமேம்பத்தில் வெறும் மேமத் தான். ஸோ அந்த மேமத்தில் வந்து நீங்கள் ஈஸியாகவும் போட்டு தள்ள முடியுது. ஸோ உங்களோட பெட்ரோடான் மட்டும் பவர்ஃபுல்லாக இருந்தால், இல்லை நீங்கள் பெட்ரோடான்லேருந்து கீழே இறங்கி நீங்களே கூட வந்து உள்ளிமேம்பத்தோட அப்படியே சிங்கிள் செய்யலாம். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம கோல்பெத்து ஆர்ட் வார் மேன்ஸோட பர்சீட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட ஃபர் செட்டை வந்து எக்யூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர் செட்டுங்கிறது வந்து ஃபர்ருங்கிறது அந்த புசு புசுன்னு உள்ளே இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஃபர்ருன்றாங்க. அப்படியே முடியாக ஃபுல்லாக நம்ம உடம்பே வந்து அந்த செட்டே ஸ்கிளாட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியாக இருக்கும். ஸோ அந்த ஃபர் செட்டை நான் வந்து ஆல்ரெடி லேண்ட் பண்ணிட்டேன் ஸோ என்கிரேமில் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம பில்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஒன்றுத்துக்கு எவ்வளோ பில்ட் யூஸ் பண்ண வரும்னு தெரியலையே, இதை வந்து நம்ம ஸ்மித்தியில் தான் பஸ் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ ஸ்மித்தியில் வந்து நம்ம 100, ஸோ 100 கிட்டே இருக்குது. ஒன்று கிரியேட் பண்ணோம்னா 80, என்னது 1K 80? ஸோ அப்போ வந்து 5 வேணும். ஸோ அப்போ வந்து நம்ம 5 போயிட்டு வந்து ஆட்டையை போட்டு வர மாதிரி இருக்கும். சரி ஓகே ஒரு வேலை நம்ம வந்து இது பெரிய சைஸுங்கிறதால வந்து நமக்கு தேவைப்படும் நினைக்கிற, செஸ்ட் பீஸுங்கிறதால நிறைய தேவைப்படும் நினைக்கிற, மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ பூட்ஸுக்கு வந்து ஒரு 40 தான் தேவைப்படுது, கேப்புக்கு ஒரு 50 தான் தேவைப்படுது. மேபி அப்போ இது ரெண்டுத்துக்குமே சேர்த்தே நம்ம ஒரு வாட்டி போய் எடுத்துகிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் பேண்ட்டுக்கு மட்டும் நம்ம 96 தேவைப்படுது, அப்போ இதுக்கு ஒரு வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ 3 போயிட்டு வந்தாவே நமக்கு ஃபர்ருக்கான தேவை பெல்ட்டு வந்து நிறையவே கிடச்சிடும். ஸோ ஓகே நான் இதை வந்து நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போயிட்டு நம்மளோட இப்போ நான் என்ன பண்ணுவோம்னா அதே தாங்க திருப்பி பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் பெட்ரோடான் மேலே ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்னோவோட இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அதுக்கு உள்ளியெல்லாம் காலி பண்ணிவிட்டு, ஸோ மேம் காலி பண்ணிட்டு அங்கிருந்து பெல்ட்டை தூக்கி வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 பெல்ட்டு கிட்ட நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு தேவையான பெல்ட் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்தேன், திடீர்னு வந்து என்ன வேணால் நமக்கு தேவைப்படலாம் இல்லையா. ஸோ அதனால் இருக்கிற வரையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்வெட்ரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்னோ ஃபர் அவுட்ஃபிட் தயாராகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐடும் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ ஐடி இல்லைனா நீங்கள் ஐடி வந்து ஈஸி தான், நீங்கள் வந்து எந்த ஒரு டைனோவை போட்டுத்தல்னாலுமே உங்கள் அந்த அதுலேருந்து நீங்கள் ஐடியை வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகே நம்மக்கிட்ட இப்போ எல்லா செட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் எல்லாத்தையுமே இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இன்வென்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஃபர்ரை வந்து ஃபர் கிளாத்ஸை வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது மெயின்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட ஸ்னோ பயோமியில் போகும்போது நமக்கு வந்து ஃப்ரீசிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நமக்கு வந்து ஹைப்போடெர்மலாக இது யூஸ் ஆக போகுது. ஓகே இதை நம்ம எக்யூப் பண்ணி எப்படி, ஸோ இதோட பவர் என்னன்னு தெரியும் பட் இதை எக்யூப் பண்ணால் நம்ம எப்படி இருப்போங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா. ஸோ குல்லாலாம் போட்டிருக்கேன், மங்கி குல்லா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் வந்து இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓகே நம்ம ஷூஸையும் போட்டாச்சு, டன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் எக்யூப் பண்ணோன்னா நம்மளோட ப்ளஸ் சீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெவலப்பாக இருக்குது, நமக்கு வந்து புதுசாக ஏதோ கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓ என்ன இது, பிங்க் கலரில் ஏதோ ஒரு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிங்க் கலரில் நமக்கு ஒரு இந்த எதுக்கு இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஏதாச்சும் சூப்பரான கலர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பிங்க் கலரில் இந்த போட்டால் செம சிரிப்பாக இருக்குமே. சரி ஓகே நம்ம போட்டு பார்க்கலாம்.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் உள் ஃபர் கிளாத் தான். ஸோ ஓகே, நம்ம போட்டு பார்த்ததுல வந்து நமக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு லெவலப் பண்ணிடலாம். எதுக்கு லெவலப் பண்ணலாம், ஒரு மெயிலிக்கேட் டெவலப் பண்ணி விட்டுலாம். ஸோ நம்ம மெயிலி டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ கேமராக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஃபர் கிளாத் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? சும்மா வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் காய்ஸ், பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ சிங்கத்தோட இது மாதிரியே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது இன்னும் வந்து வேற மாதிரி தரமாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து நம்மளோட இது இருக்கிறது தெரியும். ஸோ பூட் இருக்கிறது தெரியும், அதுதான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. மற்றபடி வந்து காஸ்ட்யூம் என்னவோ பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ மெட்டலிக் நாட்டெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ மெட்டலிக் நாட்டெல்லாம் இங்கெங்கே அந்த காலாண்டை முட்டியாண்டை, அதே மாதிரி பேக்கில் வந்து இருக்க நம்மளோட ஹேண்டோட முட்டியாண்டெல்லாம் நமக்கு அந்த மெட்டலிக் நாட்டை யூஸ் பண்ணி ஒரு இரும்பு மாதிரி செஞ்சுருக்காங்க, ஒரு ஷீல்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆர்மர் பவரும் இருக்குது, இதில் கொஞ்சம் ஆர்மரும் இருக்கிறதால நம்மளால் வந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அந்தளவுக்கு நமக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் காலியாக மாட்டோம். ஓகே, இதோட முக்கியமான தேவையே என்னன்னா, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்னோ பயோம்ல ஜாலியாக சுத்த முடியும். ஸோ யா கைஸ், இனிமே நம்ம வந்து ஃப்ரீசிங் ஆக போகிறோங்கிற கவரை இல்லாமல் ஜாலியாக சுத்தலாம். ஸோ இந்த ஃபர் பூட்ஸ் இது எல்லாமே சரியான வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டே வந்து ஒரு 20-10 kg அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெயிட்டான காஸ்ட்யூமாக இருக்குது. ஸோ இதை நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேட்டாக வந்து நம்மளோட ஸ்னோ பயோமில் போயிட்டு தைரியமாக ஒரு ரவுண்டாக போடுவோம் வாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த ஃப்ரீசிங்கு கீசிங்குன்னெல்லாம் நமக்கு எதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது சைடில் வராது. ஜாலியாக வந்து நம்மளோட சுத்த வேண்டியதான். ஸ்டேட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா பெட்ரோடானில் ஏறி உட்காந்துட்டு சும்மா நம்மளோட ஸ்னோ பயோமியில் இனிமேல் நம்ம கால் படத்தை பதிச்சாச்சு. இனிமேல் அங்கே இருக்கிற டைனோசர்ஸையும் நம்ம வந்து டேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவரையும் நம்ம வந்து ஸ்னோ பயோமி போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற டைனோசர்ஸ் எதுவுமே நம்ம டேம் பண்ணாமல் இருந்தோம். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் அங்கேயும் அங்கே இருக்க டைனோசர்ஸையும் வந்து நம்ம டேம் பண்ணி நம்மளோட இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ நம்மளோட இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர் ராக்ஸாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ மேபி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் என்னோட பிளேசஸில் இருக்க ஐட்டம்ஸ் அதனோட தேம்ஸ் எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேஸில் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எந்த பிளேஸ் நல்லாயிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஐலாண்டில் எந்த பிளேஸில் வந்து நம்ம பெரிய பேசஸ் கட்ட முடியும், பெரிய கேசல் மாதிரி கட்ட முடியும், நிறைய டேமிங்கான கேசல் கட்ட முடியுங்கிறது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நம்ம கட்ட போகிறோம். ஸோ அது எந்த இடமா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ என்னோட இது திங்கிங் என்னென்னா, இந்த ஸ்னோ பயோமியும் அதாவது நம்மளோட பீச் பயோமியும் ஸ்னோ பயோமியும் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா சூப்பராக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல கட்டணும்னா சீக்கிரமாக ரெண்டு பக்கமும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கலாம். இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கடைக்கோடியில் இருக்குது. அங்கேருந்து ஸ்னோ பயோமி வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுது. ஸோ அது ரொம்ப பெரிய ட்ராவலாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்னோ பயோமியில் இருக்கும். ஸோ அந்த ஸ்னோ பயில இங்கே போகிற ரெண்டு யானை சுற்றி வீட்டை அடிச்சிட்டு இருக்கு. கீழே என்ன யாரும் அடிச்சிட்டு இருக்காந்தே குட்டியாக சபரி தூட்டா நம்மள வர நடுவில் போய் நம்மள வர அடிச்சு விட்டா. ஸோ சபர் தூட்டா அடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ காலி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உள்ளிமே சும்மா எகிரி இரத்தட்டா கடிக்குது கைஸ். வேற லெவலில் சும்மா டங்கு டங்கு டங்குடு அதோட அது அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கும்போது பறவையை வந்து அதோட தந்த தலை அடிக்குது. கீழே ஏதாச்சும் இருக்கும்போது அதோட காலெல்லாம் அப்படியே நசுக்குது. சும்மா ஜாலியாக நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக ஃப்ரீ பேர் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆஹா, இந்த பக்கம் இது பெருசாக இருக்கு, டீரெக்ஸ் மாதிரி இருக்கு. கோல்டு யூ ஷுட் ஃபைண்ட் வார்ம்ட்டுன்றாங்க. என்ன தான் நம்ம வந்து காஸ்ட்யூம் போட்டாலும் அப்போ கோல்டாக தான் இருக்கும் போல இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட ஹெல்த்து குறையாது. ஸோ நம்ம ஹெல்த்து நம்ம கோல்டில் வந்து நம்ம ஹெல்த்தே குறையும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இருக்காது, நம்மளோட ஹெல்த்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ சும்மா வந்து இப்போ அந்த கோல்டு இருக்கிறது தெரியாது. ஸோ ஒரு ஒரு இடத்துல மட்டும் அந்த கோல்டுங்கிற மாதிரி காட்டுறாங்க. மற்றபடி நம்ம வந்து மற்ற இடத்துலலாம் நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக இந்த ஸ்னோ காஸ்டியூம் இந்த ஃபர் காஸ்டியூமை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக நம்மளோட ஸ்னோ பயோமியில் சுற்றலாம். ஸோ நம்ம டேமிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாட்ஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ 103 கிட்ட நம்மளோட ஹைப்பர் இன்சுலேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து அது அவ்வளோ குறைச்சிருக்கு. ஸோ ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். ஸோ தட்ஸ் கேஸ், இந்த பர்சியூட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சியூட் கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட ஸ்னோ பயோமில் நம்ம சுற்றணும்னா ஸோ இந்த பர்சியூட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்சியூட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், நிறைய டைனோசர் நம்ம டேம் பண்ணுவோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.